மகிழ்ச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. டெல்லியில் இன்று அமைச்சர்கள் குழு கூட்டம், தெலுங்கானா குறித்து முக்கிய ஆலோசனை. பாயலின் புயல் ஒடிசாவை நோக்கி நகர்வதால் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகளின் எதிர்ப்பு காங்கிரசின் வெற்றியை பாதிக்காது என சிதம்பரம் கருத்து. பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி சாமியார் அசாராம் பாபு குஜராத் நீதிமன்றத்தில் மனு. புதுக்கோட்டையில் தரமற்ற உணவை வழங்குவதாக கூறி அரசு விடுதி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு சென்னையில் நேர்காணல். திருப்பூரில் பின்னலாடை தையல் கூட உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் இன்று தொடக்கம். அரசியல் தலையிட்டால் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்திய வில்வித்தை வீராங்கனைகள் 2 பேருக்கு இசைவு சீட்டை மறுத்தது சீனா, போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல். அமைதிக்கான நோபல் பரிசு இன்று அறிவிப்பு, மலாலாவுக்கு வழங்க வாய்ப்பு இருப்பதாக தகவல். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.